Hi, hello friends, வணக்கம். இன்னைக்கு இந்த வீடியோல வாட்ஸ்அப்போட டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் பத்தி தான் பார்க்க போறோம். அதுக்கு முன்னால நம்ம சேனலை இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கூடவே மறக்காம பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஃபர்ஸ்ட் ஆடியோ மெசேஜ். யூசுவலா நம்ம யாருக்காவது ஆடியோ மெசேஜ் அனுப்பணும்னா மைக் பட்டனை அழுத்தி பிடிச்சிக்கிட்டு நம்ம பேச ஆரம்பிப்போம். பேசி முடிச்ச உடனே பட்டன் ரிலீஸ் பண்ணுவோம், ஆட்டோமேட்டிக்காக அவங்களுக்கு சென்ட் ஆயிரும். சென்ட் ஆனதுக்கு அப்புறம் நம்ம பேசுனது சரியில்லாம கூட இருக்கலாம். ஸோ அந்த மாதிரி நேரங்களில் என்ன பண்ணுவோம், நம்ம அதை செலக்ட் பண்ணி டெலிட் ஃபார் எவ்ரி ஒன்ங்கிற ஆப்ஷனை யூஸ் பண்ணி டெலிட் பண்ணுவோம். அந்த அளவுக்கு நம்ம போகாம நம்ம பேசி முடிச்சதுக்கு அப்புறம் என்ன பேசியிருக்கோங்கிறத நாமளே கேட்டு சாட்டிஸ்ஃபைட் ஆனதுக்கு அப்புறம் எப்படி அனுப்பலாங்கிறத பார்க்கலாம். உங்க மைக் பட்டனை ப்ரெஸ் பண்ணி அப் சைடு ஸ்வைப் பண்ணுங்க. இப்போ லெஃப்ட் சைடு பார்த்தீங்கன்னா செகண்ட்ஸ் கவுண்ட் ஆகும், கூடவே மைக் ஐகான் பிளிங்க் ஆகிட்டு இருக்கும். நீங்க பேசுறது ரெக்கார்ட் ஆகும். உங்களோட ஆடியோ மெசேஜை கம்ப்ளீட்டாக பேசி முடிச்சதுக்கு அப்புறம் உங்க மொபைல இருக்கிற ஹோம் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்க. வாட்ஸ்அப் விட்டு வெளியில வந்துடும். மறுபடியும் வாட்ஸ்அப் ஓபன் பண்ணுங்க. எந்த கான்டாக்ட்ல நீங்க பேசுனீங்களோ அந்த கான்டாக்ட ஓபன் பண்ணீங்கன்னா இந்த மாதிரி ஆடியோ மெசேஜ் ஸ்டாண்ட் ஆகி நிற்கும். ரைட் சைட்ல ஃபார்வர்ட் பட்டன் இருக்கும், லெஃப்ட் சைட்ல ட்ராஷ் டெலிட் பட்டன் இருக்கும், நடுவில் பார்த்தீங்கன்னா பிளே பட்டன். இந்த பிளே பட்டனை யூஸ் பண்ணி நீங்க என்ன பேசியிருக்கீங்கிறத நீங்களே கேட்டுட்டு உங்களுக்கு சாட்டிஸ்ஃபைட் ஆகும் பட்சத்தில் அதை ஃபார்வர்ட் பண்ணலாம். இல்லை அப்படின்னா டெலிட் பண்ணிட்டு மறுபடியும் ஃப்ரெஷ்ஷாக ஸ்டார்ட் பண்ணலாம். அடுத்து எல்லா குரூப்ஸ்லையுமே ஃபோட்டோஸ், வீடியோஸ், டாக்குமெண்ட்ஸ் அதிகமாகவே ட்ராப் ஆகும். அது பை டிஃபால்ட்டாக நீங்கள் வாட்ஸ்அப்பில் ஓப்பன் பண்ணும்போது உங்களோட கேலரிக்கும் ட்ரான்ஸ்ஃபர் ஆகும். அந்த கேலரிக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகாமல் எப்படி பிளாக் பண்ணுறதுங்கிறத பார்க்கலாம். ஒரு குரூப் ஓப்பன் பண்ணுங்கள். குரூப் நேமில் கிளிக் பண்ணிங்கன்னா இதில் மீடியா விசிபிலிட்டி அப்படின்னு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். ஷோ நியூலி டவுன்லோட் மீடியா ஃப்ரம் திஸ் சாட் இன் யுவர் ஃபோன்ஸ் கேலரி. இதில் கீழே இருக்கிற நோ பட்டனை கிளிக் பண்ணிவிட்டு ஓகே கொடுத்துருங்க. இதுக்கப்புறம் எந்த ஒரு மீடியாவுமே வாட்ஸ்அப்பில் மட்டும்தான் ஷோ ஆகும், கேலரிக்கு போகாது. அதனால உங்களோட ஃபோன் ஸ்டோரேஜும் ஹெல்த்தியாக இருக்கும். அடுத்து குரூப் கிரியேஷனை பார்க்கலாம். செட்டிங்ஸில் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுங்கள். அதில் ப்ரைவசியை கிளிக் பண்ணிங்கன்னா கீழே குரூப்ஸ் அப்படின்னு இருக்கும், அதில் மூணு ஆப்ஷன் இருக்கும். ஃபஸ்ட்டு எவ்ரி ஒன். எவ்ரி ஒன்ங்கிறத எனேபிளில் வச்சுருந்தீங்கன்னா உங்கள் நம்பரை யார் வேணாலும் எந்த ஒரு குரூப்லையும் ஆட் பண்ண முடியும். செகண்ட் ஆப்ஷன் மை கான்டாக்ட். இதில் வச்சுருந்தீங்கன்னா உங்கள் கான்டாக்டில் உள்ளவங்க மட்டும் எந்த ஒரு குரூப்லையும் உங்களை ஆட் பண்ண முடியும். மூணாவது பார்த்தீங்கன்னா மை கான்டாக்ட் எக்ஸப்ட். இதை நீங்கள் செலக்ட் பண்ணிங்கன்னா யாராவது ஒருத்தர் உங்கள் நம்பரை எந்த ஒரு கான்டாக்ட்லையும் ஆட் பண்ணக்கூடாதுன்னு நினச்சிங்கன்னா அவங்கள மட்டும் இதில் செலக்ட் பண்ணிக்கோங்க. அடுத்து டார்க் மோட். செட்டிங்ஸில் சேட்டை கிளிக் பண்ணுங்கள். ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் தீம் அப்படின்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணிங்கன்னா மூணு ஆப்ஷன் ஷோ ஆகும். ஃபர்ஸ்ட் சிஸ்டம் டிஃபால்ட்டு, இது பை டிஃபால்ட்டாக பேக்ரவுண்ட் ஒயிட் பேக்ரவுண்டு தான் இருக்கும். செகண்ட் லைட்டு, மூணாவது டார்க். நீங்கள் டார்க்கை செலக்ட் பண்ணி ஓகே கொடுத்தீங்கன்னா இன்டர்ஃபேஸ் இந்த மாதிரி பிளாக் கலரில் வரும். இந்த டார்க் மோட் யூஸ் பண்ணுறதுனால ரெண்டு பெனிஃபிட். ஒன்று, உங்களோட கண் அதிக அளவு பாதிப்படையாது. ரெண்டாவது, மொபைலோட பேட்டரி சேவ் ஆகும். அடுத்து டிசேபிள் ஆட்டோ டவுன்லோட். செட்டிங்ஸில் ஸ்டோரேஜ் அண்ட் டேட்டா கிளிக் பண்ணுங்கள். வென் யூசிங் மொபைல் டேட்டா, இதை கிளிக் பண்ணிங்கன்னா இதில் ஃபோட்டோஸ், ஆடியோ, வீடியோஸ், டாக்குமெண்ட்ஸ் இது எல்லாமே டிசேபிள் பண்ணி வைங்க. இதில் ஏதாவது எனேபிள் பண்ணி வச்சுருந்தீங்கன்னா உங்கள் மொபைல் டேட்டா ஆனில் இருக்கும்போது ஆட்டோமேட்டிக்காக அந்த டேட்டா அதெல்லாம் டவுன்லோட் ஆகும். அடுத்து ஃப்ரீ ஆஃப் ஸ்பேஸ். செட்டிங்ஸில் ஸ்டோரேஜ் அண்ட் டேட்டா, இதில் மேனேஜ் ஸ்டோரேஜில் கிளிக் பண்ணிங்கன்னா உங்கள் கான்டாக்ட் குரூப் எல்லாமே ஷோ ஆகும். அதுக்கு பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா எவ்வளோ டேட்டா அதை ஆக்குப்பை பண்ணியிருக்குங்கிற டீட்டெயிலும் ஷோ ஆகும். அதை செலக்ட் பண்ணிங்கன்னா அதில் உள்ள ஃபோட்டோஸ், வீடியோஸ், டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே டிஸ்பிளே ஆகும். அதை நீங்கள் செலக்ட் ஆல்ங்கிற பட்டனை யூஸ் பண்ணி இந்த ட்ராஷ் ஐக்கானை கிளிக் பண்ணிங்கன்னா மொத்தமாக எல்லாம் எரேஸ் ஆகிரும். அடுத்து யாருடைய ஸ்டேட்டஸாவது நீங்கள் பார்க்கணும்னு நினைக்கிறீங்க, நீங்கள் பார்க்குறது அவங்களுக்கு தெரியக்கூடாது அப்படின்னா செட்டிங்ஸில் அக்கௌண்ட்டை கிளிக் பண்ணுங்கள். ப்ரைவசி, இதில் ரீட் ரிசிப்ட், இந்த பட்டனை டிசேபிள் பண்ணி வைங்க. அவங்களோட ஸ்டேட்டஸ் இல்லை மெசேஜ் எதை பார்த்தாலும் நீங்கள் பார்க்குறதுங்கிறது அவங்களுக்கு தெரியாது. அடுத்து ப்ரைவேட் நோட். யாருக்காவது ஒரு செக்யூர் மெசேஜ் நீங்கள் சென்ட் பண்ணணும், அதை மற்ற யாருமே பார்க்கக்கூடாது, அவங்களுமே அதை ஒன்லி ஒன் டைம் தான் பார்க்கணும் அப்படின்னா இந்த ட்ரிக்கை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்க. உங்கள் ப்ரௌசர் ஓப்பன் பண்ணுங்க, ப்ரைவ் நோட் அப்படின்னு டைப் பண்ணுங்க. இந்த மாதிரி இன்டர்ஃபேஸ் ஓப்பன் ஆகும், நியூ நோட். அதில் நீங்கள் என்ன மெசேஜை டைப் பண்ண நினைக்கிறீங்களோ கம்ப்ளீட்டாக டைப் பண்ணுங்க. டைப் பண்ணதுக்கப்புறம் கிரியேட் நோட், அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா ஷோ ஆப்ஷன், இந்த பட்டனை கிளிக் பண்ணிங்கன்னா இதில் ஃபஸ்ட் ஆப்ஷன் ஆஃப்டர் ரீடிங் இட், அவங்க படித்ததுக்கப்புறம் ஆட்டோமேட்டிக்காக இது எரேஸ் ஆயிரும், ஒன்லி ஒன்ஸ் தான் இதை பார்க்க முடியும். செகண்ட் ஆப்ஷன் ஒன் ஹவர் ஃப்ரம் நவ், இதை நீங்கள் செலக்ட் பண்ணியிருந்தீங்கன்னா ஒரு மணி நேரம் வரைக்கும் அவங்க பார்க்கலாம். அதுக்கு கீழே நீங்கள் எதை செலக்ட் பண்ணுறீங்களோ அதை பொறுத்து அதோட டைம் பீரியட் இருக்கும். அதுக்கு கீழே பாஸ்வேர்டு, மேனுவலாக நீங்கள் பாஸ்வேர்டை என்டர் பண்ணிவிட்டு அந்த பாஸ்வேர்டு மட்டும் அவங்களுக்கு நீங்கள் டெலிஃபோன் பண்ணி சொன்னீங்கன்னா அவங்க அந்த பாஸ்வேர்டை என்டர் பண்ணி அந்த மெசேஜை பார்க்கலாம். இந்த செக் பாக்ஸை எனேபிள் பண்ணிக்கோங்க. அதுக்கு கீழே டெஸ்ட்ரக்ஷன் நோட்டிஃபிகேஷன், ஒன்ஸ் அவங்க பார்த்ததுடனே உங்களுக்கு ஒரு கன்ஃபர்மேஷன் மெசேஜ் வரணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா உங்களோட இமெயில் அட்ரெஸ்ஸாக இதில் என்டர் பண்ணுங்கள். அவங்க ஓப்பன் பண்ண உடனே உங்கள் இமெயில் அட்ரெஸ்க்கு கன்ஃபர்மேஷன் டெலிவரி வரும். ஸோ இதெல்லாம் என்டர் பண்ணதுக்கப்புறம் கிரியேட் நோட்ங்கிறத கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி ஒரு லிங்க் ஜென்ரேட் ஆகும். இந்த லிங்கை நீங்கள் காப்பி பண்ணி யாருக்கு அனுப்பணும்னு நினைக்கிறீங்களோ அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். அது எந்த ஒரு மீடியாவிலையும் ஷேர் பண்ணலாம். அவங்க அந்த லிங்க் ஓப்பன் பண்ணும்போது
ஒன்லி ஒன்ஸ் தான் அந்த மெசேஜ் அவங்களுக்கு ஷோ ஆகும், செகண்ட் டைம் அவங்களுக்கு ஷோ ஆகாது, ஆட்டோமேட்டிக்காக டெஸ்ட்ராய் ஆயிரும். அடுத்து உங்கள் சேட்டிங்ஸை எப்படி சேவ் பண்ணலாம்னு பார்க்கலாம். இந்த பட்டன்ஸை கிளிக் பண்ணிங்கன்னா மோர் அப்படின்னு இருக்கும், இதை கிளிக் பண்ணுங்கள், எக்ஸ்போர்ட் சேட் அப்படின்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களோட சேட்டிங்ஸ் எல்லாமே பிடிஎஃப் ஃபார்மெட்டில் நீங்கள் சேவ் பண்ணிக்கலாம். அடுத்து யாருக்காவது ஒரு டெக்ஸ்ட் மெசேஜ் நீங்கள் பண்ணுறீங்க, அதை அவங்க பார்த்துருவாங்க, ஆனால் உங்களுக்கு கன்ஃபர்மேஷன் டபுள் ப்ளூ டிக் வராது. அந்த மாதிரி நேரத்தில் அவங்களுக்கு ஒரு ஆடியோ மெசேஜ் ட்ராப் பண்ணுங்க, ஆடியோ மெசேஜ் கன்ஃபார்ம் ரிசிப்ட் பை டிஃபால்ட்டாக வரும், அதை பிளாக் பண்ண முடியாது. ஸோ ஆட்டோமேட்டிக்காக அதுக்கு மேலே உள்ள டெக்ஸ்ட் மெசேஜ் அவங்க படிச்சுட்டாங்கன்னு நமக்கு கன்ஃபார்ம் ஆயிரும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.